ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் ஏஷியன் கப்பில் யாரெல்லாம் விளையாட போறாங்கன்ற 15 பேர் கொண்ட இந்தியன் அணியை அறிவிச்சிருக்காங்க பிசிசிஐ. அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்த்தீங்களா நம்ம பார்க்க போறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து மிகப்பெரிய ஒரு இந்தியன் அணிக்கு பின்னாடி என்னன்னாக்கா, ஜஃப்ரீத் பும்ரா வந்து இந்த தொடரில் இருக்க போறதில்ல. ஏன்னாக்கா அவருக்கு காயம் காரணமாக இந்த தொடர்லேருந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமாக யாரெல்லாம் இந்தியன் அணியில் பிளே பண்ண போறாங்கன்றதையும் நம்ம பார்த்துடலாம். ரோஹித் சர்மா இந்தியன் அணியோட கேப்டனாக செயல்பட போறாரு. அதைத் தொடர்ந்து கேஎல் ராகுல், அதுக்கடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் அணியுடைய மிக முக்கியமான தூணாக விளங்கக்கூடிய விராட் கோலி ரொம்ப ஃபார்ம் இல்லாமல் இருக்கார். இந்த ஏஷியன் கப்பில் அவர் ஃபார்முக்கு வரதுக்கான மிக அதிக வாய்ப்புகள் இருக்குது. சூரியகுமார் யாதவ், அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட், தீபக் ஹோடா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பேக்கப் விக்கெட் கீப்பர் வந்து தினேஷ் கார்த்திக் இருக்கார். அதைத் தொடர்ந்து ஹார்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர், அதைத் தொடர்ந்து ஜடேஜா, அஸ்வின், அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சகால் இருக்கார், ரவி பிஷ்ணா இருக்காங்க, புவனேஸ்வர் குமார், அதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஸ்திப் சிங் இருக்கார், ஆவேஷ் கான் இருக்காங்கன்னே சொல்ல முடியும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வலுவான ஸ்கோடா இருக்கு. என்ன ஒண்ணு, ஜஃப்ரீத் பும்ரா வந்து கண்டிப்பா இருந்திருந்தா இன்னும் ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கும், பட் அது இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அணி எப்படி இருக்குன்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.